ஹஜ் பயணம். இஸ்லாமியர்களுடைய 5 கடமைகளில் மிக முக்கியமான ஒன்று மெக்கா மதினா போன்ற புனித தலங்களுக்கு சென்று வருவது அப்படின்னு. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அங்கே போய் பார்த்துட்டு வரணும் காபாவை அப்படின்னு நினைக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் நம்ம இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் எண்ணிக்கையில் அடங்காத மக்கள் இருக்காங்க. இப்போது சவுதி அரேபியாவில் வெப்ப அலையினுடைய தாக்கத்தால் 523 பேர் மரணம் அப்படிங்கிற ஒரு செய்தி. இது எதனால் நடந்தது? இதில் இந்தியர்கள் எத்தனை பேர் பலியாயிருக்காங்க? ஹஜ் யாத்திரையில் இஸ்லாமியர்கள் பங்கெடுக்கக்கூடிய நேரத்தில் அவங்க கடைபிடிக்க வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன? மெக்காலையும் மெதினாலையும் அப்படி என்ன இருக்குது? வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். பில்கிரிம்ஸ், அதாவது புனித தலங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆன்மீக பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுவும் யாத்ரீகர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பயணத்தை விரும்பக்கூடிய மக்கள், அது மட்டுமல்ல சாமியை தேடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணக்கூடிய இந்த யாத்ரீகர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்காகவே நம்முடைய தமிழ்நாடு அரசு மெக்காவுக்கும் மதினாவுக்கும் சென்று வருவதற்கான சிறப்பான ஏற்பாடுகளையும், ஏழை எளியவர்களும், எப்படி காசே இல்லாதவங்க கூட சவுதி அரேபியா மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணி. இது நம்முடைய தமிழ்நாடு அரசு ரொம்ப தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சமூக நீதியை பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில் அவங்க செய்து வரக்கூடிய உதவி பெரிய அளவில் இருக்குது. இதுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பெரிய அளவில் நன்றி கடன் பட்டிருக்காங்க. இப்போது இந்த ஆண்டும் ஹஜ்ஜுக்கு நிறையா பேர் போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போது அங்கே வெப்ப அலை வீசுறதுனால மொத்தமாக இதுவரைக்கும் கடைசியாக கிடச்ச அப்டேட் வரைக்கும் 550 பேர் இறந்து போயிருக்காங்க. கடுமையான வெப்பம், கூட்ட நெரிசல். ஒவ்வொரு ஆண்டும் கூட்ட நெரிசலில் நிறையா பேர் இறந்து போவாங்க, அது ஒரு கதை. ஆனால் இப்போது அதிகமான அளவில் ஹீட் வேவ்ஸ் அதிகமான அளவில் இருக்குது. இதில் பலியானவங்க யார் தெரியுமா? எகிப்தியர்கள். எப்படி? எகிப்து நாட்டை சேர்ந்த 323 பேர் இறந்து போயிருக்காங்க இந்த வெப்ப அலையில் சிக்கி. எகிப்தில் ஏற்கனவே வெயில் அதிகமாக தான் இருக்கும். அந்த இடத்துல வாழ்ந்தவங்களாலேயே சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய வெயிலை சமாளிக்க முடியாமல் இறந்து போயிருக்காங்கங்கிற அதிர்ச்சிகரமான தகவல். இது ரொம்ப உண்மையிலேயே மனதை வாட்டக்கூடிய ஒரு விஷயம். இறைவனை தேடும்போது அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. பைபிள்லையும் குரானிலையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அதை தாண்டி ஆபிரகாம்னா யார்? இப்ராஹிம். நபிகள், நபிகள் நாயகம்னா யார்? அவருடைய மனைவி பெயர் என்ன? அவருடைய மகனுடைய பெயர் என்ன? ஜம்ஜம் கிணறு பற்றிய வரலாறுகள் என்னென்ன? இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். காபா, அல்லாவினுடைய வீடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்துல போகும்போது நம்ம மிக முக்கியமான சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது. சடங்குகளை சரியாக அனுசரிப்பது. அந்த வகையில் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் போது, எப்படி சவுதி அரேபியாவுக்கு ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இஸ்லாமியர்களில் குறிப்பாக ஆண்கள் தங்களுடைய உடைகளை குறைத்து கொள்வார்கள், அது ஒன்று. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஒரு வேட்டி மாதிரி ஒன்று கட்டிடுவாங்க, அதற்கு பிறகு மேலில் மேலாடை அப்படிங்கிறதே வெள்ளை துணி போர்த்திய உடம்பு அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல கணக்கு. உள்ளாடைகள் அணிய மாட்டாங்க. ஆண்களை பொறுத்தளவில் இந்த வெள்ளை துணி அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, அவங்க இந்த இல்லற வாழ்வு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம், அதை தாண்டி வந்து போகிறது ஒரு புனித பயணம். அதை நோக்கிய நமது உள்ளம் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையில் வெள்ளையாடை. அதை தாண்டி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடைகளை குறைத்து கொள்ள வேண்டுமென்ற அவசியம் கிடையாது. அதே வேளையில் அவங்க கருப்பு நிற அங்கி அணிந்து கொண்டு செல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதிமுறையை கொடுத்துருக்காங்க. இந்த ஆடை விஷயத்திலேயே ரொம்ப கட்டுப்பாடுகளோடு தான் அந்த பயணங்கிறது தொடங்குது. அதுக்கு பேர் தான் இக்ராம் அப்படிங்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இதே இக்ராம் முறை எப்படி தெரியுமா இருந்தது? ஆடைகளின்றி பயணம் அப்படிங்கிறது இருந்தது. காபாவில் ஆடைகளே இல்லாமல் பயணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரும் சுவற்றை வழிபடக்கூடிய வேலையும் செஞ்சுருக்காங்கங்கிறத வரலாறு சொல்லுது.
சபா மற்றும் மருவா இந்த குன்றுகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் மெக்காவில் காலடி எடுத்து வச்சதற்கு பிறகு நம்ம சென்று போய் சேர வேண்டிய இடம் ரொம்ப முக்கியமானது. இந்த ஏழு குன்றுகளுக்கு இடையில நம்முடைய பயணம்ங்கிறது இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் ஓடி ஓடி போயிட்டு வருவாங்களாம், அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னா, இந்த இப்ராஹிம் நஹியும் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஹாகர் அவங்களும் தன்னுடைய மகன் இஸ்மாயிலுக்காக தண்ணீர் தேடி ஓடிய காலங்கள் இருக்குல்ல, அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தான் அங்கே ஜம்ஜம் கிணறு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஜம்ஜம் கிணறு உருவான வரலாறுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு. இஸ்மாயில் அப்படிங்கிற அந்த குட்டி பையனுக்காக அந்த தாய் ஹாகர் அப்படிங்கிறவங்க ஓடி ஓடி எந்த இடத்துலையாவது தண்ணி இருக்குமா அப்படின்னு தேடினாங்க. அப்போது இறைவன் இறக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு நீரூற்று தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜம்ஜம் கிணறு. நீங்கள் மெக்காவுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஜம்ஜம் கிணற்றில் இருந்து இன்னமும் தண்ணீர் வாரி கொடுக்கப்படும், நீங்கள் தாகம் தீர குடித்து வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. இதுவும் சடங்குகளில் ஒன்றாக அங்கு கருதப்படுது. ஸோ ஜம்ஜம் கிணறு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா அவ்வளவு பெரிய பாலைவனத்தில் ஒரு நீரூற்று இருப்பது அப்படிங்கிறது சாத்தியமானது தானே. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு மேஜிக் இருக்குல்ல. அந்த மினா டு முஸ்தலிஃபா, இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸ் ட்ராவல், ஒரு நாள் வந்து மினாவில் இன்னொரு நாள் முஸ்தலிஃபா, இந்த இரண்டு நாட்கள் அங்கே தங்கி வழிபடணும் அப்படிங்கிறது, தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் மெக்காலையும் மெதினாலையும் கேட்டுக்கிட்டே இருக்கும் தொழுகைக்கான சத்தங்கள். ஐந்து வேளை வந்து மிகவும் முக்கியமாக தொழக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது அங்கே கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து வந்து தொழுகை சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஏர்போர்ட் போனீங்கன்னாலும் சரி, எந்த இடத்துல இறங்குனீங்கன்னாலும் சரி, அளவுக்கு அதிகமான வந்து வாடகை வசூல் செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான புகார்லாம் இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு வரக்கூடிய நம்முடைய தமிழர்கள். ஆனால் ஒன் டே டூர் இல்லாமல் நாலுலேருந்து அஞ்சு நாள் நீங்கள் வந்து மெக்காவுக்கும் மெதினாவுக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் 60,000 ஒரு 100,000 ஒரு நபருக்கு வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் போயிட்டு வர முடியும். ஸோ ஏழைகளால் போக முடியாதுங்கிறதுனால தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு ஹஜ் பயணத்திற்குன்னு சொல்லிட்டு ஏழைகளுக்காகவே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது வேற எந்த மாநிலங்கள்லையும் இருக்கா எனக்கு தெரியல, பட் தமிழ்நாடு இதை சிறப்பாக செய்யுது. படா ஜமாரத் அப்படிம்பாங்க, தமிழில் சொல்லணும்னா சாத்தான்கள். இது எப்படி வளருது அப்படின்னு யாருக்குமே தெரியாது, பட் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த கல் எப்படி வளரும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் நீங்கள் மெக்கா மெதினாவினுடைய வளர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 300 இருந்து இன்றைக்கி 21வது நூற்றாண்டு வரைக்கும் அவங்க அந்த வெறுமன கல்லாக இருந்தது. அதற்கு பிறகு அந்த கல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை. விண்கற்கள் அந்த இடத்துல வந்து விழுந்ததாகவும், அதற்கு பிறகு அந்த இடத்துல முகமது நபிகள் வழிபட்ட நிகழ்வுகள், அல்லாஹ் காட்சி கொடுத்த நிகழ்வுகள், அதை தாண்டி வந்து தன்னுடைய மகனையே அந்த இடத்துல பலியிடுவதற்காக அவர் கொண்டு போன நிகழ்வு, இதுதான் பைபிள்லையும் இங்கே முகமது நபிகளுக்கும் மாற்றி சொல்லக்கூடிய விஷயம். பேர் மட்டும்தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. முகமது நபி அப்ரஹாம் அவருடைய மகனை வந்து பலி கொடுத்தது அதே இடத்துல தான். பலி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணார், பட் பலி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இறைவன் தடுத்தாட்கொண்டார் அப்படின்னு. அதே மாதிரி தான் நபிகள் அவர்களும் இஸ்மாயில் அவர்களை பலி கொடுப்பதற்காக போகும்போது அந்த இடத்துல வந்து எனக்கு இறைச்சி பலி வேற ஏதாவது விலங்கினுடைய பலியை கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கையை கொடுத்துட்டு அதற்கு பிறகு கடந்து போன நிகழ்வுகள்லாம் இருக்குது. இன்னமும் அந்த இடத்துல பலி கொடுக்கப்படுது நபிகளுடைய அந்த நினைவின் காரணமாக. இதெல்லாம் பலி கொடுத்ததற்கு பிறகு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 3வது நாளில் பலியிட்டதற்கு பிறகு மொட்டையடிக்கக்கூடிய நிகழ்வுகள். இன்னமும் வந்து இந்து சமூகத்தில் எப்படி மொட்டையடிக்கக்கூடிய பழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கோ, அதே மாதிரி சவுதி அரேபியாவில் மொட்டையடிக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த முஸ்தலிஃப்லேருந்து வரக்கூடிய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 7 கூழாங்கள்ல எடுத்துக்குவாங்க. அந்த 7 கூழாங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாத்தான் கல் இருக்குல்ல அதன் மேலே எரிவாங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சடங்கு. சாத்தானை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு நடைமுறை. ஏன்னா பலியிடும் போதும் சரி, அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் போதும் சரி, நபிகள் அவர்களுடைய குடும்பத்துக்கு டார்ச்சர் செய்யப்பட்டது இந்த சாத்தானால் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் இப்போது யாத்ரீகர்கள்லாம் அந்த சாத்தான்கள் மீது எரியிறாங்க.
இதில் நபிகள் நாயகம் வந்து மூணு கல் வந்து சாத்தான் மேலே எரிஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி வரலாறு சொல்லுது. இதெல்லாத்தையும் கடந்து இந்த மூன்றாம் நாளில் பலியிடக்கூடிய நிகழ்வுகளை தாண்டி நகவற்றது, முடியை எடுக்கிறது, இது எல்லாமே வந்து அந்த வழிபாட்டுக்கு இடையில வந்து செய்யக்கூடாது. வழிபாடு முடிஞ்சதற்கு பிறகு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இஸ்லாமியர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் ஏதாவது ஒரு சடங்கு மாற்றி செய்யும்போது தான் அந்த இடத்துல சில சங்கடங்கள் நிகழ்வதாகவும் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் நிறையா பேர் ஷேர் பண்ணுறாங்க. மெக்கா முடிச்சதற்கு பிறகு மெதினாவுக்கு போகலாம். அங்கே வந்து முகமது அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மசூதி, இது எல்லாத்தையும் நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். அழகிய கட்டிடங்கள் வந்து சவுதி அரேபியாவில் ஏகப்பட்டதற்கு, சவுதி அரேபியாவினுடைய ஒட்டுமொத்த வருமானமே இந்த மெக்கா மெதினாவிலிருந்து கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். யாத்திரிகர்களாக போகக்கூடியவங்க நிறையா பேர் முன்னாடி வந்து இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க, இப்போது கிறிஸ்டின்ஸ் அண்டு ஹிந்துஸ் நிறையா பேர் போகிறாங்க. பௌத்த மதத்தை சார்ந்தவங்க அந்த இடத்துல டூர் போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. நிறையா ரிசர்ச்சர்ஸ் அந்த இடத்துல போயிருக்காங்க. காபா அப்படிங்கிற அந்த சுவத்துக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடுறாங்க. அதுக்குள்ளே ஒரு கல் இருக்குங்கிறாங்க. அந்த கல் வந்து சிவலிங்கத்தினுடைய வடிவத்தோடு ஒத்துப்போகிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அதை பற்றிய டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அடுத்த வீடியோ மேக் பண்ணலாம். இல்லை அந்த சிவலிங்கத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறது பொய்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.